செம்மொழியான தமிழ் மொழிக்கு என் முதற் வணக்கம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறது இப்போ பொருந்தாது அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி கார்குழல் கண்ணனே பட்டிமன்றத்தின் மன்னனே எங்கள் எல்லோருக்கும் மூத்தவரே உண்மை தலை வணங்குகிறேன் பட்டிமன்றத்தின் முக்கணிகளாக அமர்ந்திருக்கும் மூவருக்கும் என் முதற் வணக்கம் ஐயா ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் ஆக்ஷன்ஸ் கர்மா இஸ் பூம அதெல்லாம் அப்ப இப்ப பூமரங்க் வர வேகத்துக்கு நல்லவனோ கெட்டவனோ எவன் செதைச்சுட்டு போயிருது இதுல பொருந்தும் அப்படிங்கிற அணில பொருத்தமே இல்லாம பேச வந்திருக்காங்க அப்படிங்கிற அணிக்காக பொருத்தமாவும் திருத்தமாவும் பேச வந்திருக்கோம் நாங்க கல்யாண மாலை கத்தார் தமிழர் சங்கம் மற்றும் பார்வையாளர்களுக்கும் என் முதல் வணக்கம் மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் எங்க இங்க மனுஷனா வாழ்றதுக்கே வழிய காணம் அப்புறம் தெய்வம் ஆகுறது ஐயா கனியின் தூங்குன்றனார் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க தீதும் நன்றும் பிறர்தர தர வாரா ஏன் ஒரு மனுஷன் சுய ஒழுக்கமாக இருக்கணும் மனசாட்சியோட இருக்கணுங்கிறதுக்காக ஆனால் இப்போ இருக்கிற தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிறது எப்படி தெரியுமா இருக்குது கெயாஸ் தியரியில் வர பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி இருக்கியா என்னன்னா யாரோ ஒருவன் நம்மளோட நன்மையும் தீமையும் முடிவு செய்யணுமாப்பா எப்படின்னு பார்த்தீங்கன்னா எவனோ எங்கேயோ வவ்வா கறி தின்னதுக்கு நம்ம ஒரு வருஷமாக வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம் ஆமாம் ஐயா ஐயா இந்த கொரோனா நாச்சி வந்தாள் வந்தாரு உங்களையும் என்னையும் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் பிரித்து வச்சுருக்காய்யா இல்லைன்னா நான் அவங்களோட ஒரு செல்ஃபியாக தான் எடுத்திருப்பேன் சரி எல்லாம் போச்சு இனிமேல் நிம்மதியாக வாழலாம்னு பார்த்தா கோட்டைலிங்க முதறந்து கோடு போடணும்னு சொல்லிட்டு செகண்ட் லாக் டவுன் ஆரம்பிச்சிட்டாங்க இதில் நாம் யாருக்கு என்ன தீமை செஞ்சோம் முன்னாடியெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு இப்படி வீட்டுக்கு வரும்போது பழைய சொறையும் பருப்பு வடையும் கொலப்பி அடித்தோம்னா வயிறு மனசும் குழு குழுவும் இருக்கும் சரி இப்போ தான் எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சே வடைய வலைதளத்தில் தேடலாம் நான் போனால் அது டோனட்டுக்கு ஆஃபர் கொடுக்குது ஆக நான் என்ன சாப்பிடணும்னு நான் முடிவு பண்ணது போக ஸ்விக்கிக்காரனும் ஜொமேட்டோக்காரனும் முடிவு பண்ணுறான் அது கூட பரவாயில்லையா பட்டாம்பூச்சி மாதிரி சுற்றி திரிஞ்ச குழந்தைங்க எல்லாம் ஆன்லைன் எஜுகேஷன் சொல்லி அடக்கி வச்சிருக்கமே அந்த பிஞ்சுகள் யாருக்கு என்ன தீமை செஞ்சிச்சு முன்னாடி எல்லாம் கணவர் வீட்டுக்கு வரும்போது ஹாய் டார்லிங் இல்லைன்னா ஹாய் பொண்டாடி அப்படின்னு சொல்லுவார் இப்பெல்லாம் ஹாய் அலெக்சா ஹேய் சிரியா உயிர் உயிரிட்டிருக்க மனுஷன்ட்டு நீ சிரிக்க மாட்டேங்கிற உயிரே இல்லாத ஜடத்துகிட்ட போய் ஏ சிரி ஏ சிரினா ஓம் பொழப்பு சிரிப்பா தான் சிரிக்கும் சரியா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போகிறோம் நிம்மதியாக ஊர் போய் சேருவோம் அப்படின்னு செக் செக்கின் பண்ணி மதுரை ஏர்போர்ட்டில் போய் நான் செக் அவுட்டு கூட ஆயிருக்க மாட்டேன் ஓலாவா ஊபரா மதுரை மல்லி மொளம் என்ன விலை ஃபேமஸ் ஜிகர்தண்டாக்கு வலி எது இல்லை கோனா கறி தோசை எப்போ போடுவாங்கன்னு வரிசையாக என் ஃபோனில் வருவியா கேட்டால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா ரோடே இல்லாத ஊருக்கு மேப்பு போடுங்கடானா சொந்த ஊருக்கு வழி தேடுறாங்க கேட்டால் கூகுள் மேப்பு போய் சொல்லாதாண்ட்டி அப்படிங்கிறாங்க சரியா மனசே சரியில்லை யூடியூப்ல போய் பாட்டை தான் கேட்போமேன்னு சொல்லி ஆன் பண்ணா அது பத்து பாட்டுக்கு எட்டு விளம்பரம் கொடுக்குது டிவியில் பார்த்தா தான் விளம்பரமா வருதுன்னு சொல்லி யூடியூப் ஆன் பண்ணா அவன் கொரிலா மார்க்கெட்டிங்கில் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான் ஆக எவனோ டிஜிட்டல் உலகத்துல குதூகலமாக இருக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையை பூரா கும்மி அடிச்சுட்டாங்க நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சொல்லுவார் பாப்பா நம்ம எல்லாருக்கும் நல்லது தான் செய்யணும் நல்லது செஞ்சாதான் நன்மை வரும் கெட்டது செஞ்சே சுவாமி கண்ணை குத்திரும் அப்படிம்பாங்க சரின்னு சொல்லிவிட்டு நானும் நல்லதையே நினைச்சு நல்லதையே செஞ்சு நன்மையவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு கிடச்சது என்னமோ எங்கள் வீட்டுக்கார்தாய சின்ன வயசு சின்ன வயசுல நான்லாம் சின்ன தம்பி குஷ்பு மாதிரி அழகாக இருப்பேன் ஆ கண்ணக்குழி அழகன் மாதிரி பிரபு வரணும்னு காத்துக்கிட்டு கிடந்தேன் நான் கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் அந்த கல்யாணமாலே என் கண்ணையே படலை உடனே எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டாங்க ஏய் ஏர்போர்ட்டு மாப்பிள்ளையை கட்டுறவ அவரை மட்டும் நீ கட்னா உலகம் ஊரா சுத்துவ உன் கால் தரையிலேயே படாது அப்படின்னாங்க நானும் நம்பி சரிப்பா அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணேன் ஐயா கார்கோலோட இறக்கி விட்ட மாதிரி கத்தார்ல லேண்ட் ஆனதோட சரி உடுஞ்சு என் சோழி ஒரு நாடையும் பார்க்கலண்ணா ஐயா எங்க நாடு கத்தார் இருக்கே உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார நாடு மட்டும் கிடையாது பாதுகாப்பான நாடும் கூட ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேக்சினேஷன் வந்துருச்சு அப்படின்னு உனேயே ப்ரியாரிட்டி லிஸ்ட் யாரு கொடுத்தாங்கன்னா ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கு தான் கொடுத்தாங்க அதில் நம்மளை மாதிரி ஆசிரியர்களும் அடக்கம் ஐயா சரின்னு மொதல் ஊசியையும் போட்டுட்டு ரெண்டாவது போட போனே நர்ஸ் அக்கா தமிழ் அக்கா நம்ம தான் எல்லா கேள்வியும் டவுட்டு கேட்டலாமேனு சொல்லிட்டு அக்கா கொரோனா போயிருமா எனக்கு கொரோனாலாம் வராதில்ல என் வாழ்க்கையில் வசந்தம் வந்துரும்ல நான் இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம்லன்னு கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த அக்கா ஒரு நிமிஷம் நீ மேலே என் கீழே பார்த்துச்சு என்னக்கா சொல்லுங்க அக்கா அப்படின்னு இதே நினை போட கல்யாணம் பண்ண கழுத்தை நீட்டியிருப்பேன் அந்த மாதிரி கையை நீட்டுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக சுருஷியா ஆக நம்மளை மாதிரி இந்த என்னைய மாதிரி என்ன உங்களையே சேர்த்து ஐயா சொல்லுறேன் நம்மளை மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கோம் எங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டதுக்கு நான் உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு டாட் 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 நீங்களே ஃபில் பண்ணிக்கீங்க ஐயா சிரிக்கிறதை பார்த்தா இந்த வாழ்த்துக்கள் வீட்டில் டெய்லி வாங்குவீங்க போலயே நடக்குது நடக்குது ஐயா பிறரால் தீமை மட்டும்தான் நடக்குது அப்படின்னு கிடையாதுக்கா நன்மையும் பல நடந்துருக்குது அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருவர் தான் நமக்காக ஆர்கானிக் ஃபுட்ஸை தயாரித்து கொடுக்குறாங்க இந்தோ இதே ஆன்லைனில் தான் நீங்களும் நானும் தெளிவாக இருக்கோம் அட வைரஸை கொடுத்ததும் யாரோ தான் அதுக்கு வேக்சினேஷனை கொடுத்ததும் யாரோ தான் ஐயா பிறரால் நன்மைங்கிறது மனுஷனால் தான் வரணுன்னே கிடையாது அது ஒரு மண்புழுவாகவும் இருக்கலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மண்புழு தன் வாழ்நாள் முழுவதும் நாற்பதாயிரம் தடவை அந்த மண்ணை மேலையும் கிளையும் உழுது நமக்கு சுத்தப்படுத்துதா ஆனால் நம்ம என்ன பண்றோம் நயன்தாரா படத்தை அஞ்சு செகண்ட்ல டவுன்லோட் பண்ணணும் ஃபைவ் ஜியாக நட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம் எது அப்துல் கலாம் ஐயா மரத்தை தான் நட்டு வைக்க சொன்னாங்க கன்றை தான் நட்டு வைக்க சொன்னாங்க நம்ம செல்போன் டவராக நட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம் துண்டு போட்டு இடம் பிடிக்கிற மாதிரி ஒரு நாட்டுக்காரையும் பார்க்குறதெல்லாம் பேட்டன் ரைட்ஸ் பேட்டன் ரைட்ஸ் போட்டுருவான் ஐயா அவன் கண்ணில் பட்டுச்சு நம்ம ஊர் வேப்ப மரம் நம்ம பாட்டேன் பூட்டேன் ஓட்டேன் எல்லாரும் வேப்ப மரத்தை தாயா பிள்ளையா சாமியாக பார்த்து ஆட்டையை போட பார்த்தான் அடடா இப்போ இவன் ஆட்டையை போட்டுட்டானா வருங்கால சந்ததிய இந்த மூலிகை மரம் கிடைக்காதுன்னு அந்த மரத்தை காப்பாற்றுனது யாரு நம்ம ஆழ்வார் மரம் மட்டுமா இல்லை ஜல்லிக்கட்டத்தான் மறக்க முடியுமா ஐயா நாலு பேருக்கு நல்லது பண்ணால் எதுவுமே தப்பு இல்லை இப்ப நம்ம நாட்டை யாரு ஆட்சி பண்ணணும்னு நான் ஒருத்தி மட்டும் ஓட்டு போட்டு முடிவு பண்ண முடியுமா முடியாது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற மக்கள் அமுக்கிற பட்டன்ல தான் வரப்போ ஒரு அஞ்சு வருஷம் நமக்கு நன்மையா தீமையானே தெரியும் இதுல என்னோட நல்லதுக்கு நான் தான் காரணம் என்னோட கெட்டதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு பேச வந்திருக்கிற எதிரணியெல்லாம் பார்த்தா சுயநல ஆமா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எழுத்தாளர் சுஜாதா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அன்னையிடம் தோற்றுப்பார் அன்பு அதிகரிக்கும் தந்தையிடம் தோற்றுப்பார் அறிவு அதிகரிக்கும் துணையிடம் தோற்றுப்பார் சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படின்னு யா நம்ம வெற்றி தோல்வி நன்மை தீமை எல்லாமே பிறரை சார்ந்தும் பிறராலையும் வருது இறுதியா நான் சொல்லிக்கிறேன் ஒன்றே ஒன்று நம்ம எல்லாம் ஒரே அணி அதாவது ஆசிரியர் அணி நம்மனால நாலு பேர் நன்மை அடைஞ்சான் அப்படின்னு தான் வரலாறு சொல்லியிருக்கியா அதனால தீதும் நன்றும் பிறரால தான் வரும் அப்படின்னு சொல்லுவீங்க சிங்கத்தை யாரும் கொஞ்சம் முடியாது நம்ம நடுவரை யாரும் மிஞ்ச முடியாதுன்னு சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லா கேடுகளும் நம்மளா நமக்கு கொடுத்தோம் இல்லே பிறர் தான் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு இப்போ கொரோனா இருக்குது கொரோனாவை யார் கொடுத்தது நம்மளாக கொண்டாந்தோம் நம்ம கொண்டாடல எவனோ ஒருத்த ஏவி விட்டான் கிளியை எனது இந்தலையில் போட்டதடி பழியிற மாதிரி எங்கேயோ இருந்து ஒருத்த ஏவி விட்டுட்டான் வீட்டில் நடந்த எல்லாம் அவர் பண்ணுற வீட்டுக்காரர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவர் மேலே இருக்கக்கூடிய கூட்டத்தை நான் பாட்டுக்கு தானியா பேசாமல் இருந்தேன் எங்கள் வீட்டில் கொண்டு போய் உலகத்தையே சுற்றிட்டு வரலாம் இவரை கெட்டிக்க நீ அப்படின்னாங்க கட்டிக்கிட்டேன் கொண்டாந்து மொத்தமாக எங்கே கொண்டாந்து இறக்கி விட்டுட்டார் கத்தாரில் கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு அங்கேயே நிறுத்தி வச்சுட்டாரு இப்போ நீ உலக கனவு இவங்களுக்கு போச்சு ஆக இவங்களுக்கு வந்திருக்கிற தீமையெல்லாம் யாரால் வந்திருக்கு பிறனால் தானே வந்திருக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் அவங்களுக்கு அத்தனையும் சுமந்து தீர்த்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவையும் சேர்ந்துக்கிட்டே அவங்க சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவ்வளவு அவ்வளவு சோகத்தை சுமந்துட்டு எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு பேசுகிறாங்க பாருங்க அதனால் அவங்கள பார்க்குற போதே நமக்கு ஒரு ஆதங்கமாக தான் இருக்குது நல்லதுதாங்க நல்லா பேசியிருக்காங்க இது பொருந்தாது அப்படின்ற மாதிரி ஒரு வகை என்ன சொல்லி வந்திருக்குறாங்க பார்த்துக்கங்க அடுத்தவங்க தான் நமக்கு தீமை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இதை மறுக்க போகிறது யார் அந்த ஊருக்காரங்க தான் ராமசெல்வம் ஐயா அவங்க வாங்க